தற்போது வரை ராகு பகவான் ராகுபகவான் ராசியிலும் கேது பகவான் ராசியிலும் சஞ்சரித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி மதியத்திற்கு பிறகு ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேது பகவான் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பேர்ச்சியாக உள்ளார் அதேபோல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பயிற்சி நடைபெறுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் கேது அசுப கிரகங்களாக கருதப்பட்டாலும் சில சூழ்நிலைகளில் அவை மிகவும் நல்ல பலன்களை அளிக்கின்றன சிலரின் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றக்கூடியது இந்த ராகு கேது பயிற்சி தான் அப்படி இந்த பயிற்சியின் பொழுது சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதனை இங்கே சுருக்கமாக காண்போம் முதலாவதாக ராசி அன்பர்களே ராகு கேது பேச்சு உங்களுக்கு சுப பலன்களை தான் ஏற்படுத்தப் போகிறது எனவே இத்தனை நாள் நீங்கள் பட்டு வந்த கவலைகளுக்கு விடிமோச்சமாகவே இந்த பேச்சு உங்களுக்கு போகிறது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் ராகு கேதுவின் அமைப்பால் உங்களின் வேலை மற்றும் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்த தடைகள் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் நீங்கள் கடினமாக உழைத்து அதன் மூலம் முழு பலன்களையும் பெற முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வு பெற சாத்தியமான காலகட்டங்களாகவே இந்த காலகட்டங்கள் அமையப்போகிறது குறிப்பாக தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த தன்னைப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்போகிறது உங்களின் முயற்சிகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பும் அமையப்போகிறது அதன் மூலமும் அனுகூலமான பலன்களையே பெறப்போகிறீர்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாகவே அமையப்போகிறது இத்தனை நாள் நீங்கள் பட்டு வந்த அவஸ்தைகள் கஷ்டங்கள் நீங்கி சுபமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் இரண்டாவதாக விருச்சகராசி ராகு ராகுகேதுவின் பேச்சு சாதகமான அமைப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் பண ஆதாயம் உண்டாகப் போகிறது குடும்பத்தில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் அன்பு சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் போகிறது மேலும் குறிப்பாக குடும்பத்தில் உறவுகள் போகிறது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த ராகுக்கியது பேச்சினால் உங்களது வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மதிப்பு மரியாதையும் கிடைப்பதோடு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியும் புதிய இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பும் அமையப் போகிறது அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களது வாழ்க்கையில் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு மோச்சமாகவே இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப் போகிறது உங்களின் வணிகத் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நிதி ரீதியான நன்மைகளை பெறுவீர்கள் எனவே பொருளாதார சிக்கல்களும் தீந்து முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பான பயிற்சியாகவே அமையப்போகிறது மூன்றாவதாக ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி மிகவும் சாதகமான பலன்களை போகிறது நீங்கள் இருக்கும் துறையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனளிக்கப் போகிறது இதன் மூலம் உங்களது பணியிடத்தில் நற்பயிர் உருவாக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே போகிறது குறிப்பாக பங்குச் சந்தையை பணிபுரிப்பவர்களுக்கும் பங்குச் சந்தையில் ஆலோசித்து முதலீடு செய்பவர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாகவே இந்த ராகுகேது பேச்சு காலகட்டம் அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தையும் பெற முடியும் உங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட போகிறீர்கள் இந்த ராகுகேது பேச்சு உங்களை பிரச்சனையிலிருந்து விடுபடும் பயிற்சியாகவே உங்களுக்கு அமையப் போகிறது அதனால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இந்த ஒன்றையாண்டு காலம் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் மேலும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைப்படுவதோடு பல புதிய உறவுகளையும் கிடைப்போகிறது இந்த ராகுகேது நான்காவதாக மகராசி மகராசி என்பவர்களுக்கு ராகுகேதுவின் தாக்கம் மிகவும் சாதகமாகவே இருக்கப் போகிறது அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் உங்களின் முயற்சி அதிகமாக இருக்கும் அதன் மூலம் வெற்றிகளும் சிறப்பாகவே இருக்கும் மேலும் நல்ல லாபத்தை ஈட்டும் அளவிற்கு உங்களது வருமானமும் சிறப்பாகவே அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த வேலைகள் நடக்க அரசு அதிகாரிகளின் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்து முடிக்கும் அளவிற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் அமையப் போகிறது மேலும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த பயிற்சிக் காலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தருவதாகவே இருக்கும் பல சவால்கள் வந்தாலும் அதை சமாளித்து காலகட்டமாகவே மகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் குறிப்பாக ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இதன் மூலம் உங்களது மனதில் அமைதி குடிகொள்ளும் எனவே இந்த காலகட்டம் அமைதியானவும் பிரச்சனைகள் தீரும் காலகட்டமாகவே மகராசி என்பவர்களுக்கு போகிறது இறுதியாக கும்பராசி கும்பராசியினருக்கு ராகுகேது பயிற்சி பெரிய அளவில் சாதகமாக இருக்கப் போகிறது மேலும் உற்சாகத்துடன் முழு பலத்துடன் எந்தவொரு செயலையும் செய்து அதில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையப் போகிறது ஏதேனும் புதிய முயற்சிகள் அல்லது புதிய தொழில் செய்ய முயன்றால் குறைந்த காலத்தில் அதில் வெற்றி பெறவும் மக்கள் மத்தியில் நற்பெயர் பெறவும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த காலகட்டத்தில் வேலை தொழில் ரீதியாக சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதற்கும் புதிய வாய்ப்புகளும் உங்களை வரும் அதனை சரியாக கொள்ளுங்கள் மேலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி தன்பக்கூடியதாகவே இந்த காலத்தில் கட்டம் போகிறது குடும்பம் மற்றும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மேலும் கும்பராசி என்பவர்களுக்கு சனி நடந்தாலும் இந்த ராகு ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒரு மருந்தாகவே அமையப் போகிறது நன்றி